இந்த ஐபிஓ நெகட்டிவா லிஸ்டிங் ஆனதுக்கு மல்டிபிள் ரீசன்ஸ் இருக்கு. அதுல முக்கியமான ரீசனே ஹுண்டாய் தான். எனக்கு நானே வச்சுக்கிட்ட சூன்யம். ஐபிஓ லிஸ்டிங்க்கு முன்னாடியே கிட்டத்தட்ட 10,782 கோடி ரூபாய டிவிடெண்ட் என்ற நேம்ல ஹுண்டாயோட பேரண்ட் கம்பெனியே எடுத்துக்கிச்சு. இது கம்பெனியோட செல்ஃபிஷ்னஸ் அண்ட் கிரீடினஸ் தான் காட்டுது. அது எப்படின்னா, போஸ்ட் ஐபிஓக்கு அப்புறமா டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணி இருந்தா அந்த டிவிடெண்ட்ல கொஞ்சம் ஷேரை இன்வெஸ்டர்ஸ்க்கு தர மாதிரி இருக்கும். சோ அதை தரக்கூடாதுன்றதுக்காகவே இது பண்ண மாதிரி இருக்கு. அண்ட் இந்த விஷயம் இன்வெஸ்டர்ஸ் மத்தியில இன்னொரு குவெஸ்டினியும் ரைஸ் பண்ணுது. அது என்னன்னா, ஐபிஓ ஃபைல் பண்றதுக்கான ரீசனே ஃபண்ட் ரைஸ் பண்றதுக்காக தான். அப்பனா உங்ககிட்ட கேஷ் ஃபுளோ பெருசா இல்லாத இந்த டைம்ல நீங்க டிவிடெண்ட வந்து இஷ்யூ பண்றீங்க. அண்ட் மோரோவர் அந்த டிவிடெண்ட நீங்க கம்பெனிலே ரீஇன்வெஸ்ட் பண்ணி குரோத்துக்காகவோ டெவலப்மெண்ட்டுக்காகவுமே யூஸ் பண்ணிருக்கலாமே அப்படின்னு சொல்லி திங்க் பண்ண ஒரு சில இன்வெஸ்டர்ஸ் இந்த ஐபிஓல இன்வெஸ்ட் பண்றதை அவாய்ட் பண்றாங்க. கம்பெனியோட ஏர்னிங்கை கம்பேர் பண்ணும்போது அவங்களோட இப்போ ஷேரோடைய வேல்யூ 26.7% ஹையராக இருக்கு. அதாவது பிஇ ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க, அது 26.7 times ஹையராக இருக்கு. அண்ட் இதுவும் அகைன் கம்பெனியோட கிரீட்னஸ் தான் காட்டுது. அதாவது ப்ராடக்டை செல் பண்ணி ஏர்ன் பண்ணுறதுக்கு பதிலாக ஷேர்ஸை செல் பண்ணி ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லி ஒரு சில இன்வெஸ்டர்ஸ் இந்த ஐபிஓவில் இன்வெஸ்ட் பண்ணுறதையே கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறாங்க. என்ன அது, அருமையான தொழிலாக இருக்கியா? ஹுண்டாய் இனிஷியலா ஐபிஓக்கு 25,000 crore ஷேர்ஸ் தான் ஆஃபர் பண்ற மாதிரி பிளான் பண்ணி வச்சிருந்தாங்க. பட் ஐபிஓக்கு ஒரு 2 to 3 days முன்னாடியே ஹுண்டாய் என்ன பண்றாங்க அப்படின்னா, 28,000 crore ஷேர்ஸ் தான் நாங்க இதை ஆஃபர் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்க்ரீஸ் பண்றாங்க. சோ இதனால என்ன ஆகுதுன்னா, 11 to 12% பிரைஸ்ல ஹைக் ஆகுது. இது ஐபிஓ பிரைஸ்லயே ரிஃப்ளெக்ட் ஆகும். சோ குயிக் ப்ராஃபிட்ஸ்க்காக ஐபிஓல இன்வெஸ்ட் பண்ற கொஞ்சம் இன்வெஸ்டர்ஸும் அந்த பிளானை டிராப் பண்றாங்க. அண்ட் இது ஐபிஓவே கிடையாது, ஆஃபர் ஃபார் சேல்ஸ் அப்படின்ற மாதிரி தான் ஹுண்டாய் இதை ட்ரீட் பண்றாங்க. அதாவது இந்த கம்பெனியில ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ண எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்டர்ஸ் அவங்களுடைய ஷேர்ஸை பப்ளிக் செல் பண்ணி காசு எடுத்துக்குவாங்க. அதுதான் ஆஃபர் ஃபார் சேல்ஸ். அண்ட் இந்த ஐபிஓ கம்பெனியோட டெவலப்மெண்ட்டுக்கு எந்த வகையிலுமே பயன்பட போறதில்ல அப்படின்னு சொல்லி கம்பெனி டெவலப்மெண்ட்டுக்காகவே இன்வெஸ்ட் பண்ண நினைச்ச ஒரு சில இன்வெஸ்டர்ஸும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை டிராப் பண்றாங்க. எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்டர்ஸ் வேற யாருமே கிடையாது, ஹுண்டாய் இந்தியாவோட பேரண்ட் கம்பெனியான சவுத் கொரியாவில் இருக்க ஹுண்டாய் மோட்டர்ஸ் தான். சோ பேசிக்கலி நீங்க இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த மணி ஸ்ட்ரைட்டா சவுத் கொரியாவில் இருக்க ஹுண்டாய் மோட்டர்ஸோடைய டெவலப்மெண்ட்டுக்கு தான் போகுதே தவிர்த்து இந்தியாவில் ஐபிஓ நெகட்டிவா லிஸ்ட் ஆனது. இது பத்தாதுன்னு நம்மளுடைய கரண்ட் குளோபல் சென்டிமெண்டோ பாத்தீங்கன்னா நெகட்டிவ்ல இருக்கு. இவங்க டாச்சர் பத்தாது, ஓன் டாச்சர் வேற ஏன் போட்டு உயிரை வாங்குற. ஒரு ரீட்டை இன்வெஸ்டர்ஸே இவ்வளோ விஷயத்த பார்த்துட்டு இந்த ஐபிஓ அவாய்ட் பண்ணும்போது ஏன் இன்ஸ்டிடியூஷனல்ஸ் இந்த கம்பெனியில் இவ்வளோ தூரம் இன்வெஸ்ட் பண்ணணும், அவங்களுடைய ரிஸ்க் கெப்பாசிட்டி அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கம்பேர் டு ரீட்டைல் இன்வெஸ்ட். இது அவங்க லாங் டேர்முக்காகவும் அண்ட் அவங்களுடைய ஃபண்டை டைவர்சிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக தான் இந்த ஐபிஓவில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் செகண்ட் லார்ஜஸ்ட் கார் மேனுஃபேக்சர் ஹுண்டாய் அண்ட் அவங்களோட ரெப்புடேஷனும் அடிஷனல் ஃபேக்டர்ஸ். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் ஒரு லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து பண்ணியிருந்தீங்கன்னா பேனிக்காக வேணாம் அப்படின்ற மாதிரி தான் எக்ஸ்பர்ட்ஸும் சொல்கிறாங்க. அண்ட் இதெல்லாம் தான் ரீசன்ஸ் ஹுண்டாய் ஐபிஓ நெகட்டிவாக லிஸ்டிங் ஆனதுக்கான காரணம். அண்ட் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. அண்ட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் யாராவது ஹுண்டாய் ஐபிஓவில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. அண்ட் தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். சேஃப் ட்ரீட். நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன்.